உங்கள் வீடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு தேவையான சுஜாதா ஜூசர் மிக்சர் கிரைண்டர் வாங்க சிறந்த ஆத்தரைஸ்டு டீலர் 60 வருட பாரம்பரியம் மிக்க ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர். இந்த நிதியாண்டில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 5.4% வளர்ச்சி கண்டுள்ளது. முன்னதாக 2வது காலாண்டில் 8.4% வளர்ச்சி கண்டிருந்தது. இந்த தரவுகளை வெளியிட்டுள்ள மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சகம் இந்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 8.9% வளர்ச்சி பெறும் என்றும் கணித்துள்ளது. வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை இன்று உயர்த்தப்பட்டது. புதிய அறிவிப்பின்படி 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 105 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வினால் வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை டெல்லியில் 2012 ரூபாய், கொல்கத்தாவில் 2089 ரூபாய், மும்பையில் 1962 ரூபாய், சென்னையில் 2185.5 ரூபாய் என விற்பனையாகிறது. நாட்டின் பணப்பற்றாக்குறை ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான முதல் 10 மாதங்களில் 9,38,000 கோடி ரூபாயாக இருந்துள்ளது. இது இந்த நிதியாண்டிற்கென வைக்கப்பட்ட பணப்பற்றாக்குறை இலக்கில் 58.9%. அதுவே கடந்த நிதியாண்டின் இதே காலத்தில் 66.8% இருந்தது. இந்த நிதியாண்டில் பணப்பற்றாக்குறையில் இந்தியா இப்படி சிறப்பாக செயல்பட்டுள்ளதற்கு வருவாய் அதிகரிப்பே காரணமாக பார்க்கப்படுகிறது. சம்பா சாகுபடி சிறப்பாக இருந்த போதிலும் 3வது காலாண்டில் நாட்டின் விவசாயத்துறை 2.6% மட்டுமே வளர்ச்சி பெற்றுள்ளது. அதுவே கடந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் விவசாயத்துறை 4.1% இருந்தது. விவசாய உற்பத்தியை பொறுத்தவரை இந்த நிதியாண்டில் சம்பா மற்றும் குறுவை என 2 சாகுபடிகளையும் சேர்த்து 31.6 கோடி டன் அளவிற்கு உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை விட 1.71% அதிகமாகும். நாட்டின் மின்சார உற்பத்தி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகம் எடுத்திருப்பது சமீபத்தில் வெளியாகியிருக்கும் நேஷனல் லோட் டெஸ்பாச் சென்டரின் தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த தரவுகளின்படி பிப்ரவரி இறுதியில் நாட்டின் மின்சார உற்பத்தி 409 கோடி யூனிட்டாக இருந்துள்ளது. இது 7-day ரோலிங் ஆவரேஜ் ஆகும். ஏப்ரல் 1ஆம் தேதி இது 404 கோடி யூனிட்டாக இருந்தது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டால் 2020 பிப்ரவரியில் 384 கோடி யூனிட்டாகவும் 2021 பிப்ரவரியில் 367 கோடி யூனிட்டாகவும் இருந்தது. டிசம்பர் வரையிலான தரவுகளின்படி நாட்டின் நெடுஞ்சாலை திட்ட பணிகளின் வேகம் கடந்த ஆண்டை விட 44.75% வீழ்ச்சி கண்டுள்ளது. அதன்படி நாளொன்றுக்கு 20.17 கிலோமீட்டர் என இந்த நிதியாண்டின் டிசம்பர் வரை 5,407 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் போடப்பட்டுள்ளது. அதுவே நாளொன்றுக்கு 36.51 கிலோமீட்டர் என கடந்த ஆண்டு 13,327 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருந்தன. இப்படி நெடுஞ்சாலை போடும் பணிகள் மந்தமாக இருப்பதற்கு நாட்டை கடுமையாக தாக்கிய கொரோனா 2வது அலையே காரணமாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மீதான போரால் ரஷ்யாவின் பல்வேறு நிறுவனங்கள், வங்கிகள் மீது மேற்கத்திய நாடுகள் பலவும் பொருளாதார தடைகளை விதித்து வரும் நிலையில் அதுபோன்று பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள், வங்கிகள், துறைமுகங்கள் போன்றவையுடன் நிதி பரிமாற்றத்தை நிறுத்திக் கொள்ள நாட்டின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா முடிவெடுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக ரஷ்யாவின் பல்வேறு வங்கிகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் நிதிசார் பரிமாற்றத்தை இந்திய ரூபாயில் செய்யலாமா வேண்டாமா போன்றவற்றை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் ராய்ட்டர்ஸ் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 75.46 ரூபாயாகவும் 1 British pound 101.27 ரூபாயாகவும் 1 euro 84.46 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 101.40 ரூபாய்க்கும் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இன்றி 1 லிட்டர் டீசல் 91.43 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4,788 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,304 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 70 ரூபாய்க்கும் 1 கிலோ 70,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.